வாலிபரை கனவிலே கண்டோமே, எந்த ஊர் என்ன பேரென்று கேட்க மறந்து விட்டோமே, ஆனால் இத்தகைய அழகரையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றானே, இனி ஒரு முறை நாம் அவரை காணப்போகின்றோமா என்று கனவிலே கண்டதின் நின்றும் சுலகாமாவாக கூடியவர்கள் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப பேதலித்து ஊடிந்தி உறக்கமின்றி அதே நாட்டமாக தேட்டமாகத்தான் இருந்து வருகின்றார். இந்த செய்தியை தன்னுடைய தந்தைக்கு தெரிவிக்கின்றார். தந்தைக்கு சொன்னதும் தகப்பன் தைமோசு சொல்லுகின்றார், அம்மா, கனவிலே கொண்ட ஒரு வாலிபருக்காக உன்னுடைய மனதை இப்படி பறிகொடுத்து கொண்டு உண்ணாது உறங்காது உன்னுடைய உடல் நலங்களை எல்லாம் இழந்திருக்கின்றாயே, இது முறையாகுமா மகளே? அப்படி உன் மீது அதிகமான அன்பு உள்ளவர்களாக இருப்பாரையானார், உன் மீது பிரியமுடையவராக இருப்பாரையானார், இனி ஒரு முறை நீ அவரை கனவிலே கண்டால் அவருக்கு எந்த ஊர் என்ன பேர் என்று கேள், எங்கிருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து உனக்கே அவரை நான் கணவராக ஆக்கி வைக்கின்றேன் என்று தைமோசு ராஜா மகளுக்கு சொன்னார். இந்த முறை சொன்னதும் அது போன்று ஒரு வருடம் கழிகின்றது. மறு வருடம் அதே போன்று சுலேஹாம்மா அவர்களுடைய பஞ்சன மெத்தையிலே நித்திரையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவது முறையாகவும் யூசுஃபை கனவிலே காணுகின்றார். கண்டதும் அது போன்று யூசுஃப் சொன்னார், பீவி சுலேஹாவே, நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய கணவன் என்று. அதே நேரத்திலும் அந்த சுலேஹாம்மா மெய்மறந்து அதற்கு மேலால் அவர்களுக்கு பேசுவதற்கு முடியாதபடி பதறி முடித்து விட்டார்கள். கனவாகிவிட்டது, ஆகா மோசம் போய்விட்டோமே, இரண்டாவது முறையும் கனவிலே கண்டு எந்த ஊர் என்ன பேரென்று கேட்க மதிமயங்கி விட்டோமே என்று தன்னுடைய தந்தைக்கு சொன்னதும் தந்தை அது கேட்டதும் மனங்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டு சுலேஹாம்மாவாக கூடியவர்கள் யூசுஃபுடைய நினைவாலே யூசுஃபுடைய எண்ணத்தாலே அவங்களுடைய சித்த பிரமை ஏற்பட்டு பைத்தியங்கள் கொண்டேடுவார் பத்தினியார் சுலேஹாவுமே. எண்ணத்தாலே அவர்கள் வைத்தியம் கொண்டிடுவார் புலம்பி தியமித்திடுவார் பூவையர்கள் சுலேஹாவுமே. காரிகையா சுலேஹாவுமே அவர்கள் கண்கலங்கி தவித்திடுவாங்க. அவர்களுக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டு விட்டது. யூசுஃபினுடைய பேரழகினால் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. புலம்புகின்றார், தன்னை மறந்து நிற்கின்றார். இது கண்ட தைமோசு ராஜா நம்முடைய அரிய ஒரே மகளாகிய சுலேஹாம்மா சித்த பிரம்மை கொண்டு யூசுஃபுடைய பேரழகால மதிமயங்கி அவங்களுடைய மனங்கள் எல்லாம் மாறுபட்டு விட்டதே என்று தன்னுடைய மகளுடைய நிலையை கண்ட தைமோசு ராஜா மகளுக்கு காலுக்கும் கைக்கும் விளங்கிட்டு பாதுகாப்பான முறையிலே மகளை பாதுகாக்கும்படியாக வைத்தார். அதுபோல இன்னும் மற்றுள்ள பணி பெண்கள் எல்லாம் சுலேஹாம்மாவை பாதுகாத்து வரும்போது சொல்லுகின்றார், தைமோஸ் மகளே, மதிமயங்காதே, கண்கலங்காதே, ஆனால் நிச்சயமாக இனி ஒரு முறை அவரை கனவிலே கண்டால் அவர் எங்கிருக்கின்றார் எந்த ஊர் என்ன பேர் என்று கேளு. அப்படி தெரிந்தால் நிச்சயமாக எவ்வளவு பணம் செலவானாலும் அவர்களை கொண்டு வந்து உனக்கே நான் அவர்களை கணவராக வைக்கின்றேன், அவருக்கு நான் உன்னை மனைவியாக வைக்கின்றேன், ஆகையினால் மகளே வருந்தாதீர்கள் என்று சொல்லி தைமோஸ் ராஜா சென்றார். அதே நேரத்தில் அது போன்று இரண்டாவது வருடமும் கழிந்து மூன்றாவது வருடமும் அது போன்று சுலேஹாம்மா அவர்களுடைய சிம்மாசன அவர்களுடைய படுக்கின்ற பஞ்சனையிலே நித்திரையாகி கொண்டிருக்கின்றார். பணி பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றார். அதே போன்று சுலேஹாம்மா மீனாம் காணுகின்றார். இன்னும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் கனவிலே கண்டிடுவார் காரிகையா சுலேஹாவுமே. அவர்கள் கண்கலங்கி கட்டிடுவாங்க. கட்டழகி பொருந்தியதோர் கட்டழகரேகன் இத்தனை அழகை தந்த
கேட்கிறேன், இவ்வளவு அழகை உமக்கு தந்த அந்த இறைவின் மீது ஆணையாக கேட்கின்றேன், நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்களுடைய ஊர் என்ன சொல்லுங்கள் என்று சொன்னதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகான வாயிலிருந்து சொல்லுகின்றார், சுலேஹாவே கலங்காதே, நீதான் என்னுடைய மனைவி, நான் தான் உன்னுடைய கணவன், ஆனால் நான் இருப்பது மிசர் நாடு என்று யூசுப் சொன்னார். சொன்ன உடனே பேரை கேட்க வேண்டாமா சுலேஹாம்மா, பேரை கேட்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு அதற்கு மேலால மனம் பொறுக்கவில்லை, உடனே பதறி முடித்து விட்டார், முடித்து உடனே கனவாகிவிட்டது. ஆனால் மிசர் நாடு என்று சொன்னதும் சுலேஹாம்மா பதறி முடித்தவர்கள் என்ன விரைந்து வருகின்றார், தந்தையை அழைக்கின்றார், சொல்லுகின்றார், அருமை தந்தையே, இன்றும் அவரை நான் கனவிலே கண்டேன், ஆனால் கேட்டேன், ஆனால் கேட்டது அவர் எந்த ஊர் என்று கேட்டேன், மிசர் நாடு என்று சொல்லிவிட்டார், பேரை கேட்கிறதற்குள்ளாக நான் முடித்து விட்டேன், ஆகையினால் தந்தையே அவர் இருப்பது மிசர் நாடு என்று சொன்னார். சொன்ன உடனே தைமூஸ் ராஜா பார்க்கின்றார், மிசர் நாட்டில் அப்பேற்பட்ட ஒரு அழகன் யார் என்று பார்க்கும் பொழுது மிசர் நாட்டை ஆளக்கூடிய அரசர் ரையான் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய ராஜா, அவருடைய சேனாதிபதி அஜீஸ் சொல்லக்கூடியவர், அவர்தான் மிசர் நாட்டிலே அழகு புரிந்தியவர், அவரைத்தான் நம்முடைய மகள் கனவிலே கண்டிருப்பார்களோ என்று கருதி உடனே அஜீஸ் சொல்லக்கூடியவர்களுக்கு தைமூஸ் ராஜா தபால் மூலமாக தெரியப்படுத்துகின்றார், அஜீஸ் அவர்களே, என்னுடைய மகள் தாங்கள் மீது அன்பு வைத்து தாங்களையே மணக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், ஆகையினால் நீங்கள் எதுவும் கூறாதபடி என்னுடைய மகளை நீங்கள் மனப்பூர்வமாக மனமுடித்துக் கொள்ள வேண்டும் என்று அஜீஸ் அவர்களுக்கு தபால் மூலமாக தெரியப்படுத்தினார் தைமூஸ் ராஜா. அதை பார்த்த அஜீஸ் பதில் கொடுக்கின்றார், இன் அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசராக இருக்கக்கூடிய அஜீஸ் ராஜாவினுடைய ஆணைக்கேற்ப தாங்களுடைய மகளை மனமுடித்துக் கொள்வதாக பதில் கொடுக்கின்றார். கொடுத்த உடனே இது தெரிந்த தைமூஸ் ராஜா மிச்ச மன மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மகளை அஜீஸ் அவர்களுக்கு மனமுடித்து கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய நாடு நகரங்கள் எல்லாம் அலங்காரம் செய்திடுவார். அஜீஸ் என்ற மன்னவர் தைமூஸ் ராஜமன்னன் அவர்கள் மனங்களும் மகிழ்ந்திடுவார். மகள் சுலேஹாவை மனமுடித்துக் கொடுப்பதற்காக வேண்டி நாடு நகரங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு இரு நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மன குதூகூலமாக சந்தோஷமான முறையிலே சுலேஹா அவர்களை மணப்பெண்ணாக ஜோடித்து முன்னுண்டான ஒரு மார்க்கப்படி அவங்களுடைய மறைப்படி முறைப்படி அவர்களை அந்த நாட்டில் வைத்த அஜீசுடைய அஜீஸ் அவர்களுக்கு கல்யாணத்தை முடித்து அந்த அஜீஸ் அவர்கள் இருக்க வேண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். இது அரபு நாட்டுடைய ஒரு பழக்கம். அதுபோலவே சுலேஹா அம்மாவை மனமுடித்து கல்யாணம் முடித்து அஜீஸ் இருக்க வேண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற சீர்வரிசைகளை எல்லாம் கொடுத்து சிறப்பான முறையிலே தோழி பெண்களையும் ஒன்றாக துணையாக அனுப்பி வைத்து அவர்களை மிசர் நாட்டில் கொண்டு போய் சேர்த்து வருவதற்காக வேண்டி அவர்களுடைய சேன சீனங்களை எல்லாம் தயார் செய்து அனுப்பி வைக்கின்றார். அதுபோன்று சுலேஹா அம்மா ஆகக்கூடியவர்கள் கனவிலே கண்ட கணவரை காண வேண்டும், அவரோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு மன நிறைவோடு அவர்களும் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி நீண்ட தூரத்தினுடைய பயணத்தை கடந்து மிசர் நாட்டுடைய எல்லையை அடைகின்ற பொழுது சுலேஹா அம்மா வருகிறார்கள் என்ற செய்தி அறிந்த அஜீஸ் அவரும் அவருடைய படையோர்களுமாக சுலேஹாவை வரவேற்க வேண்டும் என்று அவர்களும் வந்து வரவேற்கின்றார்கள். அப்படி வரவேற்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அஜீசுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அஜீஸ் அவர்கள் வாழ்க என்று வாழ்த்து கூறுகின்றார். அதே நேரத்தில் சுலேஹாம்மாவுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய பேரரசி சுலேஹா வாழ்க என்று வாழ்த்து கூறுகின்றார். இந்த முறையிலே சுலேஹாவுக்காக தனியாக அலங்கரிக்கப்பட்ட அரமனையில் கொண்டு வந்து அவர்களை இறக்கி வைத்து அதே நேரத்தில் அஜீஸ் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மணப்பெண் இருக்கின்ற இல்லத்திற்கு செல்வதற்காக வேண்டி தன்னை நல்ல விதமாக அலங்காரம் செய்து கொண்டு வருகின்றார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தோழி பெண்கள் சூழ்ந்து நிற்கின்றார் சுலேஹா அம்மா அவர்கள். அதே நேரத்தில் சுலேஹா பீவி தன்னுடைய தோழி பெண்களை பார்த்து, என் அருமை தோழிகளே, என் ஆறு சிநேகிதிகளே, என்னுடைய
அதாவது கனவிலே கண்ட கணவரை இப்ப என்னை காண வருகின்றார், அவர்களை நான் எந்த முறையிலே பார்த்து வரவேற்பேன் என்ற நாணத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அஜீஸ் அவர்கள் சுலேஹாமாவுடைய இல்லத்துக்குள் வருகின்றார். வருகின்றவர்களை பார்த்து சுலேஹா கேட்கின்றார், தோழியர்களே அதோ வருகின்ற அவர் யார், நம்முடைய அரமனைக்குள் வருகின்றார்களே என்று சொல்லும் பொழுது தோழியர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய எஜமானி அவர்களே, எங்களுடைய அரசி அவர்களே, சுலேஹாவே அவர்கள்தான் உங்களுடைய கணவர், கனவிலே கண்ட காதலர், தங்களுடைய மனவாளர் என்று சொன்ன உடனே இது கேட்ட சுலேஹாம்மா அஜீஸை கண்டதும் தன்னுடைய மனங்கள் எல்லாம் தடுமாற்றம் ஏற்பட்டு புத்தி பேதனித்து, ஆஹா நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று சொல்வார்களே, அதுபோல நாம் கனவில் கண்டது வேற, கல்யாணம் முடிந்தது வேற, இன்று சுலேஹாம்மாவாக கூடியவர்கள் தன்னை மறந்திடுவார்கள், தடுமாறி விழுந்திடுவார், மெய் மறந்து விழுந்திடுவார் மெய்யர்கள் சுலேஹாவுமே. அவர்கள் மதிமயங்கி விழுந்திடுவாரி, பக்கத்திலே நின்றிருந்த அந்த தோழியர்கள் தாங்கிடுவாரி, பத்தினியா சுலேஹாவையும் அவர்கள் தாங்கி நல்ல பிடித்திடுவாரி. சுலேஹாம்மா அவர்களுடைய நிலையைத்தானே எண்ணி அப்படியே மெய்மறந்து மதிமயங்கி சாய்ந்து விட்டார்கள். பக்கத்திலே நின்ற தோழி பெண்கள் தாங்கி பிடித்து அவர்களை பஞ்சனையில் தானே கிடத்தாட்டியதும் அஜீஸ் கேட்கின்றார், என்ன காரணம் என்று. அதே நேரத்தில் தோழியர்கள் சொல்லுகின்றார்கள், மன்னரே நீண்ட தூரத்தினுடைய பயணத்தை கடந்து வந்ததனால் சுலேஹாம்மா அவர்களுக்கு ஏதோ ஒரு மயக்கம், தன்னை மறந்து கீழே விழுந்து விட்டார்கள் என்று சொன்னதும் அஜீஸ் சொல்லுகின்றார், பரவாயில்லை அவர்களை நல்ல முறையிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு வேண்டிய ஹிதுமத்தை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அஜீஸ் சென்று விட்டார். சென்றவுடனே சுலேஹாம்மா அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது. தெளிந்தவுடனே தோழி பெண்களை பார்த்து சொல்லுகின்றார், தோழியர்களை ஏமாந்து விட்டேனே, கனவிலே கண்ட காதலன், கனவிலே கண்ட அந்த கட்டழகன் அவர்தான் நாம் மனம் முடித்திருக்கிறோம் என்பதாக எண்ணினோம், ஆனால் நடந்தது வேறாகிவிட்டதே, கனவிலே கண்ட ஒரு மாப்பிள்ளை இவர் அல்லவே, கனவிலே கண்ட கணவர் இவர் அல்லவே என்று சுலேஹாம்மா துடிக்கின்றார். அதே நேரத்தில் தோழியர்கள் சொன்னார்கள், சுலேஹாவே துடிக்காதீர்கள், வருந்தாதீர்கள், அவர்கள் சொன்னார்கள் அல்லவா நான் இருப்பது மிஸ்ர் என்று, ஆனால் நிச்சயமா அவர் இங்க தான் இருக்கணும், ஆகையினால் அவரை காணும் வரைந்திரமும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, ஆகையினால் உங்களுடைய வேஷத்தை கலைக்க கூடாது, அதுவரைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சுலேஹாவுக்கு சொன்னார்கள். அதுபோலவே சுலேஹாவும் நடந்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் எப்படி என்றால், சுலேஹாம்மா நபி யூசுஃபுக்காக படைக்கப்பட்டவர்கள், ஆகையினால சுலேஹா கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த விதமான களங்கம் இல்லாதபடி. ஆனால் கல்யாணம் முடிக்கப்பட்ட அஜீஸ் அவர்கள், அவர்களை பற்றி சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது அவர்கள் ஆண்மை இல்லாதவர்கள் என்பதாக, ஆகையினால் அவர்களுக்கும் சுலேஹாம்மா அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு கிடையாதபடி அவர்களை அல்லாஹுத்தால ஆண்ட அந்த முறையில் அவர்களை விட்டு பாதுகாத்து கொண்டார். இந்த முறையிலே சுலேஹா காலத்தை கடத்தி வரும்போது, ஆனால் அந்த அரமனையில் இருக்க வேண்டிய தோழி பெண்கள் பேசிக் கொள்கின்றார்கள், எகிப்து நாட்டு சந்தையில ஒரு பெரிய அழகு படைத்த ஒரு வாலிபனை விலக்கரியமாக விற்கின்றார்களாம், யாரும் அவர்களை மதிக்க முடியாத அளவுக்கு விலை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களாம், இன்னும் அவர்களை யாரும் விலை கொடுத்து வாங்கவில்லையாம் என்று தோழி பெண்கள் பேசுகின்றார்கள். இது கேட்டதும் சுலேஹாம்மா விரைந்து வந்து, ஆனால் சொல்லுகின்றார்கள், அப்படியானால் நாம் கனவில் கண்ட வாலிபர் அவராக இருக்கலாமோ, அவராக இருக்கக்கூடுமோ என்று கருதி உடனே ஓடோடி வந்து தன்னுடைய கணவராகிய தைமுசை, தன்னுடைய கணவராகிய அஜீஸை பார்த்து சொல்லுகின்றார், அஜீஸ் அவர்களே மிஸ்ர் நாட்டு சந்தையில ஏதோ அழகு படைத்த ஒரு வாலிபனை விலையாக விற்கின்றார்களாம், அவர்களை என்ன விலை கொடுத்தாக நாம் வாங்க வேண்டும், அவர்களை எனக்கு கரியமாக அடிமையாக வாங்கி தர வேண்டும் என்று சுலேஹாம்மா சொன்னார். சொன்ன உடனே அஜீஸுக்கு ரொம்ப சந்தோஷம்,
ஆனா நம்முடைய மனைவி எதையும் விரும்பாதவர்கள் விரும்பி கேட்காதவர்கள் என்று விருப்பத்தோடு கேட்கிறார்களே என்று அவருடைய மனம் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அந்த மிசர் நாட்டு சந்தைக்கு சென்றதும் அது போலவே யூசுப் அவர்களை விலைக்கிரயமாக விற்கின்றார். ஒரு போட்டி போட்டுக் கொண்டு யூசுப்பை கேட்கின்றார். அந்த கூட்டத்தில் நின்று அஜீஸ் சொல்லுகின்றார், மாலிக்கு குணதஹரா வியாபாரியே, யூசுப்பை என்னுடைய அரமனைக்கு கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு எவ்வளவு பொன் பொருள் வேண்டுமோ இங்கு கேட்பதில் நின்று இரு மடங்கு தருகின்றேன், கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அஜீஸ். அது கேட்ட உடனே மாலிக் இப்னு துஹரா நினைக்கின்றார், என்ன இருந்தால் இந்த நாட்டினுடைய சேனாதிபதி அவருடைய சொல்லுக்கு நான் மறுத்து பேசுவதற்கில்லை என்று உடனே யூசுப்பை தான் எத்திரையிட்டு மறைத்து அது போலவே அழைத்து கொண்டு வந்து அஜீசுடைய அரண்மனையிலே நிறுத்தினார்கள். நிறுத்திய உடனே சுலைஹாம்மா ஓடோடி வந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய கல்வில நினைக்கின்றார்கள், ஆண்டவனே கனவில் கண்ட அழகரையும் இன்றி கண்ணால கண்டோம் என்று எங்கள் காரிகையா சுலைஹாவுமேன் மனதி மகிழ்ந்திடுவாங், அவர்கள் மன்னவரை பார்த்து சொல்வார். சுலைஹாம்மா யூசுப்பை கண்டதும் அவங்களுடைய கல்பு மனம் பூரிப்படைந்து கனவிலே கண்டவரை கண்ணுக்கு நேராக கண்டு விட்டோம், நம்முடைய கவலை நீங்கிவிட்டது என்ற மனக்கழிப்போடு அஜீஸை பார்த்து சொல்லுகின்றார்கள், மன்னரே எவ்வளவு பொன்பொருள் போனாலும் பரவாயில்லை, இவரை நாம் கிரயமாக வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அஜீஸ் சொல்லுகின்றார், மாலிக்கு வியாபாரியே, இந்த பாலகருக்கு இந்த அழகருக்கு எவ்வளவு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் மாலிக் இப்னு துஹரா வியாபாரி சொல்லுகின்றார், அஜீஸ் அவர்களே, இந்த யூசுப்பை உங்களுக்கு விலக்கிரயமாக தர வேண்டுமே ஆனால் ஒரு நிபந்தனை, பெரிய ஒரு திராசை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், நிறுத்தியதும் ஒரு தட்டையில் யூசுப்பை வைக்க வேண்டும், மறு தட்டையில் உங்களுடைய பொன்பொருள் அனைத்தையும் வைக்க வேண்டும், சமையடை வந்ததும் பொன் எனக்கு பிள்ளை உமக்கு, இதுதான் என்னுடைய ஒரு முடிவு என்று சொன்னார் அந்த மாலிக்கு குருதுஹரா வியாபாரி. அது கேட்ட உடனே அஜீஸ் சொல்லுகின்றார், அதாவது இந்த சமையடையை விட அதிகமான முறையிலே பொன் கேட்டாலும் கொடுத்திருக்கலாமே, அது தெரியாதபடி இவர் கேட்கிறாரே என்று அது போல திராசை கொண்டு வந்து நிறுத்தி செய்து யூசுப் அவர்களை ஒரு தட்டையிலே தூக்கி வைத்தார்கள். வைத்த உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவுபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கி யூசுப்புடைய தட்டையை பிடித்துக் கொண்டார்கள். அஜீஸ் சொல்லுகின்றார், ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், கஜானாவுக்கு அதிபதியாக உடையவர்களே, நம்முடைய அதாவது கஜானாவில் இருக்க வேண்டிய காசு பணங்களை அள்ளி அள்ளி கொண்டு வந்து அந்த தட்டையிலே கொட்டுங்கள் என்று சொன்னார்கள். அது போலவே அந்த அஜீசுடைய ஆணைப்படி அவர்களுடைய மால்களில் இருக்க வேண்டிய பொன்பொருளிகளை எல்லாம் அள்ளி அள்ளி யூசுப் இருக்கின்ற மறு தட்டத்தில் கொண்டு வந்து அந்த கூட்டத்தோர்கள் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து வைக்கின்ற நேரத்தில் பொன்னும் பொருளையும் தான் வைக்கின்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இருக்கின்ற தட்டையாக கூடியது ஆடவில்லை அசையவில்லை யூசுபுட தட்டம் மதி வைத்திருக்கும் பொன்பொருளை அங்க இருக்கின்ற ஜனங்கள் எல்லாம் தட்டைக்கு மறுதட்டத்தில் வைத்திருக்கின்ற பொன்னையும் பொருளையும் பார்த்தால் யூசுப்பை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறது, ஆனால் தட்டை அசையவில்லை, என்ன காரணமும் தெரியவில்லையே என்று அஜீசும் அவருடைய மனதிலே சந்தேகப்படுகின்றார். அதே நேரத்தில் அதாவது சாம் நாட்டை சார்ந்த இன்னும் அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சத்தாதுடைய ஆது மகன் சத்தாதுடைய வம்சத்தில் உண்டான அமாலிக்கத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணி பல ஒட்டகங்களில் பொன்னும் பொருளும் ஏற்றி ஜெகஜம்பு குடையும் பிடித்து தங்க திறவுகோலும் போட்டு மிசர் நாட்டில் இப்படி ஒரு அழகனை விலை கூறி விற்கின்றார்கள், அவரை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று
அந்த பெண்மணியும் அங்கே வருகின்றார். அது போலவே வந்து பார்க்கும் போது அஜீசுடைய அரமணியிலே விற்கப்படுகின்ற அதை வந்து பார்த்த அந்த அமாலிக்கத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்லுகின்றார், அஜீசே உன்னுடைய இடத்தில் இருந்த பொன்பொருள் அனைத்தும் வைத்தாகிவிட்டது, வைப்பதற்கு வேற பொருள் இல்லை. அதே நேரத்தில் நான் உனக்கு உதவி செய்கின்றேன், நானும் பல ஒட்டகங்களில் பொன்பொருள் ஏற்றி வைத்திருக்கின்றேன், வந்திருக்கின்றேன், அதையும் இந்த தட்டையில் வைப்போம். வைத்து சமையடை வந்ததும் யூசுப்பை நாம் இரண்டு பேர்களும் பங்காக வைத்துக் கொள்வோம் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். சொன்ன உடனே சுலைஹாம்மாவுக்கு ஆத்திரம் மேலிட்டு விட்டு சொல்லுகின்றார், அஜீஸ் அவர்களே, எவ்வளவு பொன்பொருளானாலும் பரவாயில்லை, என்னுடைய தந்தை பெரிய அரசர், அவருக்கு தெரியப்படுத்தி என்னுடைய தந்தையினுடைய இடத்திலிருந்து வேண்டுமான பொன்பொருளை கொண்டு வருகின்றேன். ஆனாலும் இந்த பெண்மணிக்கு நாம் இந்த அழகனை நாம் அடிமையாக கொடுத்து விடக் கூடாது என்று சுலைஹாம்மா சொன்னார். அதே நேரத்தில் அந்த அமாலிக்கத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி தான் கொண்டு வந்த ஒரு பெட்டகத்தை திறந்து அதற்குள் இருந்து மதிக்க முடியாத அளவுக்கு விலை மதிக்க முடியாத பெரிய பெரிய இன்னும் கற்கள் பதித்திருக்கக்கூடிய அந்த ஒரு மணிமுத்து மாலையை கையில் எடுத்து அந்த மரகத மாலையை கையில் வைத்துக் கொண்டு அந்த அமாலிக்கத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்லுகின்றார், அதாவது வியாபாரி அவர்களே, இந்த மரகத மாலையும் தருகின்றேன், இந்த தட்டையில் வைத்திருப்பதை போன்று பொன்பொருள் அதற்கு இரண்டு மடங்கு தருகின்றேன், இந்த யூசுப் எனக்கு கரையமாக கொடு என்று கேட்கின்றாள் அந்த பெண்மணி. அதை கேட்ட உடனே இன்னும் சுலைஹாம்மாவுடைய மனம் தயங்கிவிட்டது, அஜீசுடைய மனமும் மாறிவிட்டது. இதுக்கு பகரமாக நாம் எதை கொடுக்க போகின்றோம், அந்த மரகத மாலையினுடைய ஒரு ஒளிவு, அதனுடைய பிரகாசம், அதனுடைய ஒரு சுடர், அங்கு இருக்க வேண்டிய ஜனங்களுடைய நிறங்கள் எல்லாம் மாறிவிட்டது. அந்த அளவுக்கு மதிக்க முடியாத அந்த மரகத மாலை, அந்த சத்தாது கழுத்திலே போட்டிருந்த மாலை, அதுக்கு பகரமாக நாம் எதை கொடுக்க போகிறோம் என்பதாக எண்ணும் பொழுது அதே நேரத்தில் அஜீஸ் என்று சொல்லக்கூடியவருடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு விரைந்து சென்று தன்னுடைய கஜானாக்கள், அதாவது பூமியிலே வைத்திருக்க வேண்டிய மறைவான கஜானாக்களை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு அதைவிட மதிக்க முடியாத கற்கரடுகள் இருக்கின்றன. அதை கொண்டு வந்து தட்டையிலே கொட்டினார்கள். கொட்டிய உடனே தட்டை சமையிட வரவில்லை. சுலைஹாம்மாவுடைய மனதிலே ரொம்ப வேதனையும் அவங்களுடைய மனதிலே ரொம்ப கஷ்டமும் ஏற்பட்டு ஒரு தோழி பெண்ணை அழைத்து சொல்லுகின்ற தோழி விரைந்து சென்று யூசுப்கிட்ட போய் கேள், என்ன காரணம் சமையடை வரவில்லை, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டு விட்டு வா என்று சொல்ல, அதுபோல அந்த பெண்மணி ஓடி சென்று யூசுப்பை பார்த்து கேட்கின்றார், யூசுப்பே, உமக்காக சுலைஹா வாழ்நாளை வீண்நாளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார், உமக்காக அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அப்படி இருக்க சமையடை வரவில்லையே, என்ன காரணம் என்று கேட்க நபி யூசுப் சொன்னாங்க, அதாவது ஒரு கடவாசியும் பேனாவும் கொண்டு வாருங்கள், அதில் நான் ஒரு இஸ்மை எழுதி தருகின்றேன், அதை கொண்டு போய் சுலைஹாவுடைய கையில் கொடுத்து அவங்களுடைய கழுத்திலே போட்டிருக்கின்ற முத்து மாலையில் ஒரு முத்தை எடுத்து இந்த கடிதத்தில் வைத்து இந்த தட்டையில் வைத்த சமையடை வந்துவிடும் என்று யூசுப் சொன்னாங்க. அதுபோல விரைந்து சென்று கொண்டு வந்து கொடுக்க அதை அவங்களுடைய கையினால ஒரு இஸ்மை எழுதி அந்த தோழி பெண்ணுடைய கையில கொடுத்தாங்க. ஓடி சென்று சுலைஹாவுடைய கையில கொடுத்தார்கள். அதை வாங்கி கண்ணோட கண்ணை வைத்து தன்னுடைய கழுத்தில் கிடந்த முத்து மாலையில் ஒரு முத்தை தாளை எடுத்து அந்த தாளில் பொதிந்து சுலைஹாம்மா சொன்னார்கள், அதாவது மாலிக் இப்னு துஹரா வியாபாரியே, இந்த தட்டி, அதாவது தட்டத்தில் இருக்கின்ற பொன்பொருளை கீழே கொட்டு, மறுமுறை அழிவை என்று சொல்லும் பொழுது அதே போன்று தட்டையில் இருந்த பணங்காசுகளை எல்லாம் கீழே கொட்டி இரண்டாவது முறை அள்ளி வைக்கும் போது அதோட அந்த சுலைஹாம்மா கழுத்துல போட்டிருந்த அந்த முத்தையும் அதோடு சேர்த்து அள்ளி வைத்தார்கள். வைக்கின்ற பொழுது நபி யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய தட்டையை பிடித்துக் கொண்டிருந்த ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் மறைந்து விட்டார்கள், நீங்கி விட்டார்கள். அதே நேரத்தில் அள்ளி வைக்கின்ற காசு பணமும் நபி யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய தட்டையும் இரண்டும் சமையடை வந்து விட்டது. இதை கண்ட உடனே சுலைஹாம்மாவுடைய மனமாக கூடியது, சந்தோஷம் கொண்டேடுவார் மங்கையர்கள் சுலைஹாவுமே. காரியார் சுலைஹாவுமே அவர்கள் கல்விலே நினைத்திடுவார். கனவி
அதில் கண்ட அழகரை நாம் அடிமையாக வாங்கிவிட்டோம். மனது மகிழ்ந்திடுவார் மங்கையர்கள் சுலைஹாவும். இந்த முறையிலே சுலைஹாவுடைய மனம் பூரிப்படைந்தது. அதே நேரத்தில் அமாலிகத்துக்கு சொல்லக்கூடிய பெண்மணியும் அவர்களும் அவர்களுடைய நாட்டை அடைந்தார்கள். அதே நேரத்தில் இது நபி யூசுப் அவர்களை விலைக்கிரயமாக இருக்கின்ற அந்த கூட்டத்தில் கன்ஹா நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி அவர்களும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த கன்ஹா நாட்டை சார்ந்த அந்த வியாபாரி கொண்டு வந்த ஒட்டகம் யூசுப்பை கண்டதும் எல்லா கூட்டத்தையும் தானே நீங்கிக் கொண்டு யூசுப்புடைய முன்பதாக வந்து அந்த ஒட்டகம் நபி யூசுப்புடைய திரீகத்தை தானே முத்தி முகந்து அந்த ஒட்டகமாக கூடியது கண்ணீர் விட்டு அழிதிடுமாயுங்கள் கட்டளகர் யூசுபையும் கண்டதோரி ஒட்டகையும் அது கண்ணீர் விட்டு அழுகின்றதை தோரி யூசுபு மேரம்ப பதத்தமுடன் கட்டிடுவார். வந்திருக்கும் வர்த்தகர் நீங்க எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்க வந்து வந்ததொரு விவரம் என்று நபி யூசுபு கேட்கின்றார். கன்ஹா நாட்டை சார்ந்த அந்த வியாபாரி ஒட்டகத்தோடு வந்திருக்கின்றார். அந்த ஒட்டகம் யூசுப்பை கண்டு அவங்களை முத்தி முகந்து கண்ணீர் விட்டு அழுகிறது. அதை பார்த்தது யூசுப் கேட்டாங்க, நீங்க எந்த ஊர்? அப்ப வியாபாரி சொல்லுகின்ற, என்னுடைய சொந்த ஊர் கன்ஹா நாடு, இந்த ஒட்டகம் என்னை பார்த்து ஏன் அழுகின்றது? அப்ப அந்த வியாபாரி சொன்னார், இந்த ஒட்டகம் யாகூப் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டில் உள்ள ஒட்டகம், நான் கிரயமா வாங்கினேன். உடனே நபி யூசுப் தெரிந்து கொண்டார்கள், நம்முடைய பாபாவுடைய வீட்டில் உள்ள ஒட்டகம், நம்மளை பார்த்த ஒட்டகம், நம்மளை கண்ட ஒட்டகம், அதனால் நம்மளை கண்டதும் கண்ணீர் விட்டு அழுகிறது என்று தெரிந்து யூசுப் சொன்னாங்க, வியாபாரியே ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் கன்ஹானுக்கு சென்றால் யாகூப் நபியை கண்டால் சொல்லுங்கள், இந்த விதமாக மிசர் நாட்டில் அஜீசுடைய அரமனையில அழகான ஒரு வாலிபரை விலைக்கரையமாக நான் விற்க கண்டேன், அந்த வாலிபர் தாங்களுக்கு சலாம் சொல்லி விட்டார் என்ற இந்த நல்ல செய்தியை அவங்களுக்கு போய் சொல்லுங்க, மறந்துடாதீங்க என்று யூசுப் சொன்னான். சொன்ன உடனே அதை கேட்ட அந்த வியாபாரி ரொம்ப சந்தோஷமாகி கொண்டு தன்னுடைய ஒட்டகையை பிடித்து கொண்டு அவங்களுடைய நாட்டுக்கு சென்றார். அப்படி சென்ற அந்த வியாபாரி கன்ஹானுக்கு சென்றதும் யூசுப் நபி சொன்னது அவர் மறந்துட்டார், ஆனா ஒட்டகம் மறக்கல. தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் நபி யாகூபுடைய வீட்டை பார்க்க திரும்பி அப்பந்தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆஹா, என்ன விதமாக ஒரு அழகு படைத்த வாலிபர் சொன்னாரே, அதை நம்ம மறந்துட்டோமே, நம்ம ஒட்டகம் மறக்கவில்லையே என்று சொல்லி ஒட்டகத்தையும் அழைத்து கொண்டு நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்பதாக வருகின்ற நேரத்தில் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது. தெரிந்ததும் கேட்கின்றார், வந்திருக்கக்கூடிய வர்த்தகரே, என்ன காரணம், என்ன நடந்தது என்று எல்லா விவரத்தையும் கேட்கும் போது அந்த வியாபாரி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, ரசூல் அவர்களே, நான் மிசர் நாட்டிற்கு சென்றேன், அஜீசுடைய அரண்மனையில் அழகான ஒரு வாலிபர் விலகூறிவிற்கு கண்டேன், கண்ட இடத்துல ஒட்டகம் இந்த விதமாக கண்ணை விட்டு அழுதது, அந்த வாலிபர் சொன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், ஆகையினால் இந்த நல்ல செய்தி உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வந்தேன் என்று சொன்னதும் உடனே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வியாபாரியை தானே பக்கத்தில் அழைத்து அவங்களுடைய கண்ணோட கண்ணை வைத்து முத்தி முகந்து என்னுடைய அருமை மகன், என்னுடைய கல்புக்கு பொருத்தம் உள்ள மகன் யூசுப்பை கண்ட கண்கள் இதுதானா, அவர்களோடு பேசிய வாய் இதுதானா என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முத்தி நல்ல முகந்திடுவார். கட்டளகர் யூசுபுடன் பார்த்த கண்கள் யூசுபோடு பேசியதும் கண்ணோட கண்ணா வைத்து அவர்கள் மாயோட மாய வைத்து முத்தி நல்ல முகந்திடுவார் யாகூபு நபி அவர்கள்.